ஃபாதர்ஸ் வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி. இன்னைக்கு நந்தினிஸ் பேண்ட்ரியில் சூப்பராக ஒரு கத்திரிக்காய் தொகை இருந்தால் பண்ண போகிறோம். குயிக்காக பண்ணலாம், வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம். இதுக்கு வந்து என்ன ஷேப்பில் வேணாலும் நமக்கு பிடிச்ச இது பஜ்ஜிக்கு நறுக்கிற மாதிரி நான் நறுக்கிட்டு இருக்கேன். நான் எந்த ஷேப்பில் வேணாலும் நறுக்கலாம், ஆனால் கொஞ்சம் ஒல்லி ஒல்லியாக நறுக்கினா நல்லா வதங்கும். வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் நல்லா ஒல்லி ஒல்லியாக நறுக்கி போகலாம். அந்த இப்படியே நறுக்கலாம், அதெல்லாம் தள்ளி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வசதியா இல்லைல்ல. அம்மா அந்த இதோட போடுறீங்க பாவடையோடைய போடலாம், அதான் குழம்பு இதெல்லாம் பாவடையோட அந்த இதோட போட்டோம்னா டேஸ்டா இருக்கும். இது இன்னும் ஃப்ரெஷ்ஷா அந்த மாதிரி நல்லா பச்சை பசேல் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும். அது சாப்பிடக்கூடாதுன்றதுலாம் கிடையாது. குழம்புல சாம்பாரில் எல்லாத்துலேயும் வந்து அதோட தான் போடுவா பாட்டி. சவுண்டு கேட்குதா? எல்லாமே நறுக்கியாச்சு. நல்லெண்ணெயில் பண்ணாதான் நல்லா இருக்கும். இஞ்சி தாள் இந்த கத்திரிக்காய் எல்லாம் வதங்கிறதுக்கு அந்த மாதிரி நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதுக்கு வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் தான், வீட்டில் இருக்கிறத வச்சே அழகாக சூப்பராக டேஸ்டாக பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, சாரி கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு சிக்குட்டி குட்டியாக இருக்கிற மிளகா, ஒரு அஞ்சாறு மிளகா உரப்பு. நீங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் எடுக்கிறீங்களோ, நான் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நான். அதுக்கு அந்த மாதிரி நல்லா செவக்காய் நல்லா வதக்கிடுவோம். இதில் வந்து பூண்டு போட்டும் பண்ணலாம். நான் வந்து பூண்டு போடலை, பூண்டு விருப்பம் உள்ளவங்க போட்டுக்கோங்க. இது பூண்டு போட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் தேங்காய் ஆச்சு, கொஞ்சம் கடுகு நல்லா வெடிச்சு இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா செவக்க வதங்கினதுக்கு அப்புறம் கத்திரிக்காய் போடணும். இது ஒரு சாதம் வடிச்சுட்டு டக்குன்னு இதை வதக்கி ஒரு நிமிஷம் கொஞ்சம் நோண்டு புளி வச்சு அரைச்சோம்னா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம். ஒரு அர்ஜென்ட் நேரத்தில், வீட்டில் வேலை நிறைய இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் பண்ணி ஹெல்த்துக்கு ஹெல்த்து மாச்சு காயை சேர்த்துட்ட மாதிரியும் ஆச்சு, நம்ம குயிக்காக சமையல் முடிஞ்ச மாதிரியும் ஆச்சு. இன்னும் கருவு அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு இப்போ இந்த கத்திரிக்காய் இது நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், மஞ்சள் பொடியும் உப்பும். ஒரு சின்ன இது நல்லா காரசாரமாக இருக்கும். இந்த இது நல்லா டைஜி செஞ்சு ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்தலாம். இந்த கத்திரிக்காய் தொகையில் வந்து என்னோட ஸ்டைலில் பண்ணுறேன். பூண்டு சேர்த்துக்கிறவங்க சேர்த்துக்கலாம், இஞ்சி விருப்பம் இல்லாதவங்க இஞ்சியே ஸ்கிப் பண்ணிடலாம். இது தேவையான உப்பு, ஆல்மோஸ்ட் அப்படி கறி பண்ணுற மாதிரியே தானே. நம்ம கறியில் நம்ம இஞ்சிலாம் போட மாட்டோம், தண்ணி கொஞ்சம் விட்டுருவோம். இது வதங்குற அளவுக்கு வேகிற அளவுக்கு
கொஞ்சமாக தண்ணி. இந்த கத்திரிக்காய் நல்லா சுருங்கி வரும். ஒரு அரை கப்பு அரை போடும், அரை கப்பு அளவு தண்ணி விட்டு கரெக்டாக இருக்கும், நல்லா வேகட்டும். அதெல்லாம் நல்லா சுருங்கி வச்சுப்பார் தண்ணி. இப்போ ஆமாவே காணும். ஆ, இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடும். நல்லா ஆறட்டும். ஆறதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இது ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. அரைக்கிறதுக்கு ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாம். அது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஆறுனது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு காட்டுறேன். ஏன் சேர்த்துட்டு காட்டுறேன்னு சொல்கிறேன்னா, தவிப்போம்ல கீழே சிந்தோம். கரெக்டாக சிந்தாமல், மேக்ஸிமம் சிந்தாமல் தான் போடுவேன். எந்தாலும் சுடுவோம். சில நேரத்தில் இது நல்லா ஆறிச்சு, வாசனையாக இருக்கு, உடம்புக்கு நல்லது. கத்திரிக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வித விதமாக கத்திரிக்காய் தொகையல் கத்திரிக்காயில் பர்த்தா கத்திரிக்காய் சுட்ட பச்சடி பண்ணீங்கல்ல, பச்சடி அது தலை கீழாக இருக்கும். அப்பாடி மத்த குழம்புக்கு புளி குழம்புக்கு அதெல்லாம் வந்து பெஸ்ட் காம்பினேஷன். ஆ, அரைச்சிக்கலாம். குறை குறைப்பாக இருக்கோ. குறை குறைப்பு கொஞ்சம் லைட்டாக திரும்பி தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். புளியெலாம் கொஞ்சம் அரைப்படணும்ல, திப்பி திப்பியாக நின்றக்கூடாது. அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு இதுக்கு மாற்றிடலாம். உங்களுக்கு சில போட்டுட்டு காட்டுறேன். வா, இதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு சும்மா தூண்டு ஒரு கால் டீஸ்பூன், ஒரு ரெண்டு மிளகாய், புளி, பெருங்காயம். ஆல்ரெடி பெருங்காயம் நம்ம அதில் போட்டுட்டோம், அதனால இது கலவா போட்டால் போதும். நல்லா வடிச்சிச்சு. சாதத்தில் நெய்யோ நல்ல நெய் விட்டு சாப்பிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிக்ஸ் பண்ணுங்க, மனசு வரல. சாதத்தில் பிசைஞ்சு காட்டுறேன். நல்லா சுட சுட சாதத்தில் அதுவே நிறைய எண்ணெய் விட்டுருக்கோம். வாவ், நான் கொஞ்சம் புளி கம்மியாக வச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் புளி வச்சோம்னா தலைகீழாக இருக்கும், சூப்பராக இருக்குது. இதுவே ஒரு வேளை இதில் ஒரு துண்டு வெல்லம் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.